ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்டரிஸ்மைல். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்க்க வரோன்னா, ஸ்டார்ட்டாக சொல்ல போனால் 35 ஓகேவா 35 மரியாதை தான் விஜய்க்கு ஆந்திராவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை விஷயம் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கே ராஜன் சார் புரொடியூசர் சொன்ன விஷயம் எப்படின்னா, ஆந்திரா தெலுங்கில் உள்ள அசோசியேட் அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க படத்தை ஒன்றையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க படத்தை காப்பாற்றுறாங்க முக்கியமாக ஓகேவா. இப்போ நம்ம ஆந்திராவில் உள்ள ஹீரோக்கள் வந்து நல்லா பார்க்கணும், எல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு நிறைய தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணா படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகலை, அவங்க ஆந்திரா தெலுங்கானா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்களா, அவங்க ஹீரோஸை அவங்க வந்து பக்காவாக பண்ணுறாங்க வச்சிங்களா. நம்ம அப்படி நினைக்கவே இல்லை. நம்ம எப்போதுமே நம்ம வந்து கேஜிஎஃப் படம்லாம் வந்துச்சு, நம்ம ரிலீஸ் பண்ணோம், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தமிழில் உள்ள நடிகர்கள் ப்ரொடியூசருக்குள்ள யாருக்குமே அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. அதான் ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன ஒரு இப்போ இந்த விஷயத்தை ராஜன் சொல்கிறத, இப்போ ப்ரொடியூசர் ராஜன் சொல்கிற விஷயத்தை பற்றி நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூட தமிழ்நாட்டில் கூட ப்ரொடியூசர் ப்ரொடியூசருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும் ஓகேவா. அதேமாதிரி நான் நடிகர்லாம் கொடுக்கணும், அதை விட்டுட்டு ஏன் அவங்க அங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்கிறாரு. பட் அவங்க அவங்க விருப்பங்கள் தான் இருக்கும் கண்டிப்பாக, யார் இப்போ நடிக்கணுமோ அவங்களுக்கு போகிறதா. இப்போ இங்கே நிறைய ப்ரொடியூசர் இங்கே இருக்கிறாங்களே, லவ் டுடே டைரக்டர் அவர் கூட செம்மையாக இப்போ வெயிட்டிங்கில் இருக்கார் விஜய்க்கு பண்ணுறதுக்கு. அவர் கூட பண்ணியிருக்கலாமே, முன்னாடியே இப்போ பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதுதான் தெரியல. இன்னும் அவன் தெலுங்குக்கு போயிட்டு இப்போ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன், விஜய் படம் வந்து 35% தான் அந்த அங்கே மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ ஆகிடுச்சு. அண்ட் கண்டிப்பாக அங்கே தேட்டரு ரிலீஸ் ஆகும், இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் ஒரு 25 தேட்டர் தான் சம்திங் வந்து. தமிழ் ஹீரோக்கள்லாம் வந்து ஆந்திராவுக்கு போகாமல் நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள ப்ரொடியூசர் எல்லாம் எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ராஜன் சொல்கிறத பார்த்தா, அவர் பேசுகிறத பார்த்தா இன்றைக்கி வந்து கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரியே நம்ம பெரிய பெரிய ஆக்டர் சரி, இங்கே உள்ள ப்ரொடியூசருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. இங்கேயே மேக்ஸிமம் வந்து நம்ம ஏரியாலேயே சுற்றி விடுங்க, ஷூட்டிங் எடுங்க. ஏன் ஆந்திராவுக்கு போகிறீங்கிறீங்க, கேரளா பல சுச்சுவேஷன் இருந்தால் போய் தான் ஆகணும், செட்டு போட்டு எடுக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட படங்கள் வந்தால், இப்போ காரைக்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட ஷூட்டிங் வந்துட்டாங்க, நிறைய படம் வந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இதுவே நம்ம ஊரில் படம் பண்ணால் நிறைய தமிழர்கள் வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விஜய்க்கு வந்து 35% தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனது வந்து அது கரெக்டு தான், அது அப்படி தான் அங்கே மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம என்ன டீட்டெயில் இனிமே தான் இருக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா அங்க தியேட்டர்ல ரிலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆக்குறாங்களா இல்லையா, இல்ல வந்து லேட் ஆக்குறாங்களா, ஆக்குனாலும் கொஞ்சம் 25 தேட்டர் தான் மேக்ஸிமம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, அது நெருக்கத்தில் வரும்போது தான் தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து ரெண்டு படத்துக்குமே நம்ம ஆதரவு கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50-50 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க ஒரு 30% தான் அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸே இருக்குது அப்படிங்கும் போது விஜய்க்கு நம்ம வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் வந்து நடித்து எல்லாம் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ண முடியலையே. பண்ண டேரக்டாக அந்த ஊர் தான் அக்குவா அவர், அது அவரே ரிலீஸ் பண்ண முடியல அந்தளால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. சரி ஓகே, என்ன நடக்குது, என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, விஜய் இருக்கார் பிரச்சனை இல்லை. 24 ஆடியன்ஸ் குட்டி ஸ்டோரி பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் எந்த ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம், அதோட வீடியோ பாய்.